ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா த்ரெட் சமோசா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த த்ரெட் சமோசா ரெசிபியில் நான் ரெண்டு டைப் ஆஃப் சமோசா செஞ்சு வச்சிருக்கேன் ஒன்று வந்து ஸ்கொயர் ஷேப் இன்னொன்று வந்து ட்ரையாங்கிள் ஷேப் வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் மைதா மாவு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் ஓமம் அரை டீஸ்பூன் சால்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த மாவை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்த பட்டாணி கால் கப் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு இறக்கிறீங்க அவ்வளோதான் பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ரொம்பவே சாஃப்ட் ஆயிருச்சு இப்போ வந்து மாவு வந்து அதில் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு சப்பாத்திக்கு பூரிக்கு நீங்கள் எப்படி தேய்ப்பீங்களோ அது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க நல்லா சப்பாத்தி ஷீட் மாதிரி தேய்ச்சிக்கோங்க நல்லா மைதா ஷீட்டை ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வரிசையாக கட் பண்ணிக்கோங்க இப்போ அதை கட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டா மசாலாவை அதுக்குள்ளே வச்சுக்கோங்க பொட்டேட்டா மசாலாவை ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை சுற்றி தண்ணி இல்லைனா மைதாஸ்லரியை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற ட்ரையாங்கிளை அப்படியே கீழே கொண்டு வந்து மடிச்சுக்கோங்க இதை இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் சுற்றி இப்போ அது மேலே தண்ணி இல்லைனா ஸ்லரியை வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு சைடும் கட் பண்ணி வச்சிருக்கதை எல்லாமே சேர்த்து க்ராஸ் கிராஸாக இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கலாம் பாருங்க இப்படி கிராஸ் கிராஸாக ஒட்ட வச்சுக்கோங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்துருச்சு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு சமோசா இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்தோன்னே எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் த்ரெட் சமோசா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்கொயர் த்ரெட் சமோசா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மைதா ஷீட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நாலு சைடும் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஸ்கொயர் ஷேப் வந்துருச்சு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ வந்து நாலு சைடும் நடுவில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஒரு போர்ஷனில் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி ரெண்டு சைடும் கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இடத்துல நம்ம பொட்டேட்டோ மசாலா வச்சுக்கலாம் வச்சுட்டு அதை சுற்றி வாட்டர் இல்லைன்னா மைதா சிலரியை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ட்ரையாங்கலை வந்து அங்கே கொண்டு வந்து ஒட்ட வச்சுக்கலாம் இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க சுற்றி இப்போ ரெண்டு சைட்லேயும் ஷீட் இருக்கும் அதில் வந்து நீங்கள் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு சைடும் கட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு சைடும் ஈக்குவலாக கட் பண்ண பின்னாடி நம்ம பொட்டேட்டோ மசாலா மேலே இருக்கிற மாவு மேலே தண்ணி இல்லைனா மைதா ஸ்லரி வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே ஒன்று மேலே ஒன்று கிராஸாக அந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கோங்க இது மேலே ஒன் பை ஒன் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இதே மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் இந்த மாதிரி கிராஸ் க்ராஸாக ஒட்ட வச்சு எடுத்துக்கோங்க அப்படி வந்து அது ஒட்டலைன்னா திரும்ப வாட்டர் இல்லைனா மைதா ஸ்லரி ஆட் பண்ணி நல்லா ஒட்ட வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் த்ரெட் சமோசா ரெடி ஆயிரும் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தால் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஸ்கொயர் த்ரெட் சமோசா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியான சிம்பிளான த்ரெட் சமோசா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோவில் வந்து நான் ரெண்டு டைப் ஆஃப் சமோசா ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் ஒன்று வந்து ட்ரையாங்கிள் ஷேப் இன்னொன்று வந்து ஸ்கொயர் ஷேப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்